கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 9. தாம் வாக்குத்தத்தம் பண்ணபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 8:56. பாவத்திலும் வருத்தத்திலும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஆஸ்வதிக்கப்பட்ட மிகச் சிலரே எந்த வருத்தத்திலும் துன்பத்திலும் மற்றவர்களை காற்றிலும் அதிகமாக பாவத்தின் பலன்களை அனுபவிக்கும் போது சந்தோஷப்பட்டு கலிக்குந்து பாடக்கூடியவர்களாயும் இருப்பார்கள். இந்த துன்பத்திலும் இன்பம் காண்கிறதற்கு இவர்களிடம் உள்ள ரகசியம்தான் என்ன? 1. தேவனிடத்தில் ஒப்புரவாகுதலை அனுபவித்திருக்கிறார்கள். 2. தங்களுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டு விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தக்காரரானவர்கள். குறுகலான வழியை தெரிந்து கொண்டு இடுக்கமான பாதையிலும் நடுக்கமின்றி நல்ல ஆயனின் வாசல் வழியை பிரவேசிப்பவர்கள். தங்கள் சுய சித்தத்தை விட்டுவிட்டு தங்கள் இயன்ற மற்றும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற உறுதி பூண்டு வாக்குத்தத்தம் செய்தவர்கள் என்பதே. ஆமென்.